ஆர் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம். நாள் ஜூலை 22 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் டவுன் ஹால், மஞ்சக்குப்பம், கடலூர். தெய்வ செய்தி டாக்டர் அன்புராஜன் அவர்கள். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9444-288-5315, 9965-14400. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம். நாள் ஆகஸ்ட் 15 புதன்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மற்றும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9750-95-5548, 04639-22-00-22. இளம் வாலிபர்கள் இயேசு கிறிஸ்து தரும் இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய வாழ்வில் புது பலன் அடைந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு விடுவிக்கிறார் ஊழியமானது கடந்த 21 வருடங்களாக 4 மாவடியில் இளம் வாலிபர் முகாம் என்ற முகாமை நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் மே 20, 21, 22 ஆகிய தேதிகளில் 22வது இளம் வாலிபர் முகாம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து 13 வயது முதல் 19 வயது வரை உள்ள 1500 பேருக்கும் அதிகமான இருபாலரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர். நீங்க சொல்லுங்க, லவ் பண்றது தப்பா? தப்பே கிடையாது. தப்பே கிடையாதா? தப்பே இல்லை. லவ் பண்ணலாம், தாராளமாக லவ் பண்ணலாம். என்ன தெரியுமா, மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டில் வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க மறந்து போயிடுவாங்க. நம்மளோட நல்லா இருக்கிறவங்கள தேடி ஓடிடுவாங்க. அவங்கள லவ் பண்ணால் நம்ம லவ் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்காதபடி உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன்றாரு. அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா கிடையாது, சிக்னல் இல்லைன்னு வராது, நினச்ச நேரம்லாம் பார்த்துட்டே இருப்பார். அவரை லவ் பண்ணலாமே. நான் நிகழ்காலத்தை பற்றி கேள்வி கேட்டா, இவங்க வருங்காலத்தில் மனவாழ்நாக்கிய சரி உண்மைதான், ரைட்டு. நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லவ் பண்ணுறது இந்த காலத்தில் தப்பா ரைட்டா? திருமணத்துக்கு பிறகு மனைவியை வந்தவளை, எனக்குன்னு வந்த மனைவியை லவ் பண்ணுறது கரெக்டு. திருமணத்துக்கு முன்னாடி எவனுக்கோ போகிற மனைவியை லவ் பண்ணுறது தப்பு. வெடிகுண்டு மாதிரி தான் வருது. நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் ஓகே, ஆனால் இப்போ காலேஜில் படிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லைன்னா, நீலாம் என்னடி பொம்பளை, அட்லீஸ்ட் 2 கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லைன்னா, நீலாம் என்னடா? இந்த சூழ்நிலை அதுக்கு பேர் லவ்னு தானே வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதை குறித்து தான் மெடிக்கல் டேர்மில் இன்ஃபாச்சுவேஷனுங்கிற ஒரு, அதாவது இனக்கவர்ச்சி, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இனக்கவர்ச்சி என்பது என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு இருக்கும். அதனால தான் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா உட்கார விடலை.
இல்லைன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஏறாது, நேச்சுரலாக. ஆக அந்த பால் உணர்வுங்கிறது படைத்தது தேவன், அதில் டவுட்டே கிடையாது. பால் உணர்வை படைத்தது தேவன். ஆனால் அந்த பால் உணர்வை மிகைப்படுத்தி அதை தவறான வழிகளிலே பயன்படுத்த வைப்பது சாத்தான். அப்போ இந்த உணர்வு முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் முதல்ல. அதைத்தான் பவுல் சொல்கிறார், என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அப்படின்னு. அப்போ திருமணத்திற்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ஜாய். இப்போ ஆண்டவர் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையாயிரு, இந்த பால் உணர்வை படைத்தது நான் தான். அதுக்கு முன்னாலேயும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும், அதான் இல்லைன்னா தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அந்த உணர்வுகள் இருக்கும், அதுக்காக அது இல்லைன்னு நீ மறுக்க வேண்டாம். ஆக அந்த உணர்வை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி. திருமணத்திற்கு பிறகு பைபிள் சொல்லுது, உன் இளவயதின் மனைவியோடே, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்தீர். அப்போ ஆண்டவர் எந்த ரெஸ்ட்ரிக்டும் சொல்ல, உன் மனைவியோட சொல்ற டாபிக்கை இப்படி ஒரே லைன்ல சொல்லாமா? எல்லாம் நேர்த்தியா படிச்சிருக்கிறாரு, பட் தற்போது உபயோகத்திற்கு அல்ல. புரியும் நினைக்கிறேன், போடுவோம். தட்ஸ் குட். நீங்க சொல்லுங்க பிரதர், அவங்க தான் தெரியாம ஏதோ லவ்னு காதலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீதிமன்றத்தில் 10:30 அங்கே போய் நின்னோம்னா போதும். அதாவது காதல் திருமணம் பெற்றோருக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு 13-14 வயிற்றில் குழந்தையோட கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹேப்பியஸ் கார்பஸ்ன்னு சொல்லி ஆள் குணர்விக்கும் நீதி பெறானேன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணி நீதிபதியிட்ட வந்து கொண்டு வருவாங்க. அப்போ ஜட்ஜு வந்து அந்த பொண்ணையும் நிப்பாட்டி அந்த பையன் லவ்வர் வந்து நிற்பான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. நீதிபதிக்கு மிகப்பெரிய சோர்வு இருக்கும், யார்கிட்ட அனுப்புறது அந்த குழந்தைய, அந்த பையன்ட்ட அனுப்புறதா, கன்சீவ் ஆகக்கூடிய இருக்கு அப்படின்னு சொல்லி, கன்சீவ் ஆகாத நேரத்துலையும் கூட. அப்போ நீதிமன்றம் பல நேரங்களில் வருத்தத்தை பதிவு செய்யும், இவன் கொண்டு போய் 10 அவளை துன்புறுத்தி அவள்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் பறித்து மிக மோசமாக நடத்தி அந்த இடத்துல வந்து நிப்பாட்டியிருப்பான். அதுக்கு அதற்கும் அதுவே ஒரு குழந்தை, அதுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்துருப்பான். ஸோ இவ்வளவு காதல் வந்து ஒரு கண்ணை வந்து மறைக்கக்கூடிய, குருட்டாக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்ததாக இருக்கிறது. இதை மாற்றக்கூடியதில் வந்து உன் கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரையே நீ பானம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய மனைவியை காதலித்து நேசித்தாலே மிகப்பெரிய பாக்கியம், பெற்றோர்களை நேசித்தாலே மிகப்பெரிய பாக்கியம். சரி சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க, வேதம் அதுக்கு என்ன சொல்லுது? வேதம் வந்து எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்லுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த காலம் வந்து காதலிப்பதற்கான காலம் அல்ல. ஆண்டவர் வந்து ஒரு காலத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் நியமித்திருக்கிறார் காதலிப்பதற்காக. அது வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் ஆனால் எப்போ வேணாலும் காதலிக்கலாம். அவர் எப்பொழுதும் நம்மளை, நான் உண்மையாக எப்பவும் சொல்லுவேன், எந்த ஒரு காதலனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெறுமையை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவ தான் மட்டும்தான் முடியும். அந்த வெறுமை உணர்வை தான் நம்ம காதல் காதல்னு சொல்லி மாற்றிக்கிறோம். நம்ம அந்த வெறுமை நமக்குள்ள ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த உணர்வு நமக்குள்ள கட்டுப்பாடோட நம்மளால வைக்க முடியும். பிரதர் சொன்ன மாதிரி எப்படி 10:30 அங்கே வந்து நின்னு சொன்ன மாதிரி, எங்கள் கூட ஒரு நைட் டியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை சூசைட் அட்டம் வந்து எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. சில பேரை காப்பாற்ற முடியும், சில பேரை காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த லஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு, அது ஆண்டவருக்குரியதே அல்ல. 3 தேசத்தில் எழுப்புதல் என்ற தலைப்பிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். எபிரேயர் 3:1 வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நம்முடைய பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய பிரதான மெய்ப்பன், அவர்தான் நம்முடைய நல்ல சமாரியன், அவர்தான் நம்முடைய மூத்த சகோதரன்,
அவர் தான் நமக்கு எல்லாம். நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர்த்தெழுந்தவர், நமக்காக வரப்போகிற ராஜா. அந்த இயேசுவை கவனித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆலோசனை சொல்ல, நீங்கள் நிறைய ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அதில் நிலைச்சிருக்கிறதற்கு ஒரு ஆலோசனை தான் சொல்லுகிறேன். இயேசுவை கவனித்து பாருங்க. கன்சிடர் ஜீசஸ், அதாவது இயேசு, லுக்கிங் அன்டு ஜீசஸ். உங்கள் கண் எப்போவுமே இயேசுன் மேலே பதிந்திருக்கணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாமே, அவர் தான் மாதிரி. அதனால் இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி கொள்ளுங்கள், கவனித்து பாருங்கள். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி ஜபம் பண்ணினார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார், அவர் எப்படி சாந்தமாக இருந்தார், அவர் எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தார், எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போ இயேசுவனிடத்திலிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றும், மேக் மீ மோர் லைக் யூ மை ஜீசஸ், உம்மை போல என்னை மாற்றும். அது நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போது என்னை போல் என்ன மாற்றணும், அப்போது நான் அதை வாசித்து அவரை பற்றி அறிந்து கொண்டால் தான் தெரியும். ஆண்டவரே, உம்முடைய போல பரிசுத்தம், உம்மை போல தாழ்மை, உம்மை போல சாந்தம், உம்மை போல மனதுருக்கம், உம்மை போல அன்பு, உம்மை போல ஜெப வாழ்க்கை, அப்படி ஒன்றுன்னா சொல்லி 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 நான் ஜெபிக்கிறது உண்டு. அந்த சுபாவம் எனக்குள்ளே வரணும், அந்த மாதிரி உம்மை போல என்னை மாற்றம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறது உண்டு. அப்போ ஒருத்தரை பார்த்து அவரை போல் மாறணுமானா அவரை ரொம்ப கவனித்து பார்ப்போம். அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், எல்லாத்தையும் கவனமாக நம்ம பார்ப்போம். இல்லை, சிலர் நிறைய பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட்டுன்னு உடனே யாரை பிடிக்கும், முன்னால் உலக பிரசித்தி சச்சின். சில ஆள் பார்த்திங்கன்னா கிராமத்தில் விளையாடுவான், உண்மையான ஸ்டெம்ப் இருக்கார், பேட் இருக்கார், ஒரு மட்டையை வச்சுருப்பான், ஆனால் நிற்கிற ஸ்டைல் இப்படி இருக்கும், சச்சின் அவர் நினைப்பே அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த டிவியில் பார்க்கும்போதெல்லாம் அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, எப்படி ஸ்டைலாக நிற்கிறார், எப்படி மட்டையை பிடிக்கிற பார்த்து அதை ரொம்ப கவனம். நம்ம சாதம் எனக்கு எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிரிக்கெட் விளையாட்டில். ஆனால் சச்சினை தெரியும், டோனியே தெரியும், விராட் கோலியே தெரியும், அவங்கெல்லாம் நம்ம தேசத்தை விளையாடுறவங்க. நம்ம பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்கும்போது அவ்வளோதான், இவர் ஆளை பார்த்தா தெரியும், அது சாதாரணம். ஆனால் கிரிக்கெட் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களை பார்த்தா அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு, எப்படி இன் பண்ணுறாரு, எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாரு, எது என்னெல்லாம் கவனித்து பார்க்குறீங்க. விலங்குது அவங்களுக்கு சாதாரணமாக பார்க்குறது வேறு, கவனித்து பார்க்கறது வேறு. ஏன், அவருடைய கேரக்டர் உங்களை பிடிச்சிட்டு அவரை போல் நம்ம இருக்கணும், அவரை போல் விளையாடணும், அவரை போல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அது நமக்குள்ள பாதிப்பை உண்டாக்கும். அப்போ அவர் கவனித்து பார்த்தா தான் முடியும். அதே மாதிரி இயேசுவை போல் மாறணுமானா இயேசுவை எப்படி பார்க்கணும், கவனித்து பா. சும்மா பார்த்தா எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும், இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், அற்புதம் செய்தார், அஞ்சு அப்போ ரெண்டு மீன் பார்த்தார், செத்தவங்களை எழுப்பினார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இயேசுவை போல் மாறணுமானா ரொம்ப கவனித்து பார்க்கணும். அவர் எப்படி பேசினார், ஒருத்தர் கேள்விக்கு எப்படி பதில் சொன்னார், அவர் நிந்தித்த போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணினார், அவர் எப்படி அவரை தாழ்மையாக நடந்து கொண்டார், ஒன்னொன்னையும் தியானித்து அறியும் போது அது நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதுதான் என் வாழ்க்கையை கவர்ந்தது. அப்போ அது எப்படி பார்க்குறதுங்க இயேசுவை அப்படின்னு கேட்டால், நான்கு சுவிசேஷம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், இந்த நான்கு சுவிசேஷங்களில் இயேசுவை பற்றி எல்லாமே எழுதியிருக்குது. அதை நீங்கள் கவனித்து படிக்கணும். அப்போ அந்த பாதை திரும்ப, நான் வந்து இந்த நான்கு சுவிசேஷங்களை எண்ணிக்கைக்கு அடங்காத முறை வாசித்திருக்கிறேன். நான் பல முறை வாசித்துட்டேன் இயேசுவை பற்றி நான் ஆழமான அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி. இத்தனை முறை வாசித்தோம், இன்றைக்கி நான் வாசிக்கும் போதும் புதுசாக அவனை கற்றுக்கொள்கிறேன் இயேசுவிடத்திலிருந்து. அப்போ நம்ம கவனமாய் வேதத்தில் நான்கு சுவிசேஷத்தை வாசிக்கும்போது இயேசுவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு இந்த இடத்துக்கு வந்தார், உட்கார்ந்தார், அவர் கண்ணை ஏறெடுத்து பார்த்தார், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது.
நீங்க சும்மா பாக்கல, ஒவ்வொன்றுக்கும் அறுத்தம் இருக்குது. இயேசுவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அறுத்தம் இருக்கிறாரு. அதை நீங்க தியானிக்கும் போது தான் தெரியும். அவர் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடணும். இயேசு மேல ஒரு கிரேஸ், உங்களுக்கு கிரேசி வந்துடணும். உங்களுக்கு அப்படியே அவரை போல மாறணும், என் இயேசு போல நான் இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்க ரொம்ப கவனித்து பார்ப்பீங்க. பவுல் அந்த மாதிரி இயேசுவை தன் கண் முன்னால் எப்பவுமே நிறுத்தி இருந்தார். அதனால தான் சொல்றார், அவரை கவனிச்சு பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு தைரியமா எழுதுகிறார். அப்ப நான் ஒவ்வொன்றிலும் அப்படிதான் யோசிப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு நிந்தை வரும்போது இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படி நம்ம யோசித்து ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவை முன்வைத்து நடப்பார். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அதனால இயேசுவை கவனித்து பார்க்கணும். அப்போ அந்த இயேசுவின் இடத்துலேருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சொல்லுங்க. யாரும் கை நீட்ட முடியல. பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரியாம சொன்னாங்களே அல்லாமல், இயேசுக்கு முன்னால வந்து உம்மிடத்தில் இந்த பாவம் உண்டு, உம்மிடத்தில் இந்த குற்றம் உண்டு, ஒருத்தர் கூட கை நீட்டு சொல்ல முடியவில்லை. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் எல்லாரும் சொல்லுங்க. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, அவர் பெர்ஃபெக்ட் லைஃப். அது மாதிரி நம்ம இருக்கணும் இயேசுவை போல. யாரும் நம்மை பார்த்து கை நீட்டி குற்றம் சொல்லுகிற மாதிரி நம்ம வாழக்கூடாது. இயேசு எப்படி ஒரு பெர்ஃபெக்டாக குற்றமற்றவராய் வாழ்ந்தாரோ, வாலிப வயசில் சின்ன வயசுலேருந்தே 12 வயசுலேருந்து அவரை பற்றி சொல்லியிருக்கல, அப்போருந்தே அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை குற்றம் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் தாய் உங்களை பார்த்து குற்றப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதில் தாங்க ஏன் எங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு, ஏன் எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க உங்களை குற்றப்படுத்தும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய லைஃப் இருக்கணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல். அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக்கணும். யாருமே என்னை குற்றம் சொல்லக்கூடாது ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பொய்யா பேசலாம் சிலர், அது எங்களை மாதிரி ஊழியத்துக்கு வந்த பிறகு பொய்யா எழுதுவாங்க பேசுவாங்க, அது முக்கியமல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை குற்றம் சொல்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் பாட்டில் டெய்லி ஸ்கூலில் படிக்கிறீங்க, 10th படிக்கிறீங்க 11th படிக்கிறீங்க, நீங்கள் பாட்டில் வெளியே நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வரேன், ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வந்தால் அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? என்றைக்கோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் போகிறீங்க, அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்க. டெய்லி இதே பழக்கமாக ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வந்தால் எப்போ படிப்பேன், எப்போ தூங்கி காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போனோம், உனக்கு பொறுப்பெல்லாம் இருக்குது, ஏன் இப்படி நடக்கிறேன்னா அவங்க குற்றம் சொல்லுகிற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. எப்பவுமே உங்களுடைய பார்வை இயேசு மேலே இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் அவ்வளோ சேஃபாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வாலிபால் தப்பாக நினைக்கிறோம், இது மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்க, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற முடியல, அதுதான் சந்தோஷம் கிடையாது. இயேசுவோடு நீங்கள் பழகி பாருங்களேன், ஹாப்பியஸ்ட் லைஃப், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அழகாக நடத்துவார். நீங்கள் இந்த மாதிரி போய் மாட்டினா எங்கேயாவது மாட்டிக்கொள்ளுவீங்க ஒரு நாள், அப்புறம் லைஃப் லாங் அந்த வேதனை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அதனால் எப்பவுமோ உங்கள் கண் இயேசுன் மேலே இருக்கட்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இப்போ அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் இயேசுவோடு இருக்கிற நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. இந்த வயசுலேயே காலையில் எழும்பி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபித்தோம், அதோட இயேசு மறந்ததல்ல வாழ்க்கை. எல்லா டைமும் இயேசுவோடு இருக்க பழகிக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே என் கூட நீங்கள் வர்றதுக்காக ஸ்தோத்திரம், நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போகலாம் ஆண்டவரே, அவர் கூட வருவார். பஸ்ஸில் என் கூட வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கிளாஸில் இந்த நல்ல டீச்சரை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வகுப்பை எனக்கு ஆசீர்வதித்து தாங்க. சின்ன ஜெபம், ஒரே ஒரு வார்த்தை, 1 நிமிஷம் கூட ஆகாது, ஒவ்வொரு நிமிஷம் கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை திறந்திருக்கும் போது இந்த வகுப்பை எனக்கு ஆசீர்வதியும், இந்த டீச்சர் நடத்துகிற பாடத்தை எனக்கு புரிய வைங்க,
அவ்வளோதான் ஜெபம். அப்போ எப்பவும் இயேசுவோட உங்களுடைய கனெக்ஷன் இருக்கும். அவரை போல நீங்கள் வாழ பழகுங்க. அப்போ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. நம்ம சேர்றது ஆண்டவருக்கு பிரியந்தானா அப்படின்னு யோசிக்கணும். அதனால குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. உங்கள் அப்பா உங்களை பார்த்து கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாது. உங்களுடைய தாயார் கை நீட்டி குற்றம் சொல்கிற மாதிரி வாழக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. படிக்கிற நேரம் படிக்கிறது இல்லை, சும்மா உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு தூங்குறது 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் தாய்க்கு வருத்தம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இயேசு அதை பார்த்து துக்கப்படுவார். என்ன என் பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவரை துக்கப்படுவார். அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. யாரும் குற்றம் சொல்லும்படி நடக்கக்கூடாது. தானியல் பாருங்கள், தானியல் 6 அதிகாரத்தில் 4 வசனம் வாசிக்கும்போது தானியல் மேலே குற்றம் கண்டுபிடிக்க அவருடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு தேடினாங்களாம். ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும். உங்களுடைய படிப்பு இந்த வயசில் உங்களுடைய படிப்பின் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் கவனம் செலுத்தி உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். அப்போ இயேசுவை போல குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம பலவீனம் உள்ளவங்க மனுஷங்க, சில சமயம் தவறிடுவோம். அதனால் உடனே நம்ம இனிமேல் ஆண்டவர்களை வாழவே முடியாதுன்னு தீர்மானிக்காதங்க. ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொள்ள, ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் வீக்னஸஸ். இயேசு நம்முடைய பலவீனத்தை விளங்கி கொள்ளுகிறவர். ஒரு நாள் காலையில் எழும்பி ஜெபிக்கலை, நீ காலையில் எழும்பி ஜெபிக்கலை, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஓடி போகணும்னு சொல்ல மாட்டார். அடுத்த நாள் ஜெபம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை தருவார். ஒரே நாளில் 100% நம்ம வந்து பரிசுத்தமான ஆயிர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. ஒரு நாள் சறுக்கி விழுறீங்களா, சோர்ந்து போகாதங்க, நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. லார்ட் வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் அவர். இந்த உலகத்தில் யாரை விடவும் நம்மை புரிந்து கொள்ள இயேசு மாதிரி ஒருத்தரால் முடியாது. அதனால் அவரை எப்படி பழகுங்க. உங்கள் கண் எப்போவுமே இயேசு மேலே இருக்கட்டும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே அப்படின்றதில் கவனமாக இருங்க. அப்படியே ஜெபிக்க இழந்தன்னு இருப்போம், எழுந்துருங்க. எல்லாரும் ஜெபிக்க இழந்தன்னு இருப்போம். இயேசுவே என்னை உண்மை போல மாற்றும். ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றும், நான் இயேசுவை போல மாறணும். ஒரு 5 நிமிடம் நீங்களே ஜெபிக்க போகிறீங்க. இயேசுவே உண்மை போல என்னை மாற்றும், உம்மை போல குற்றமற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும், உம்மை போல நான் பரிசுத்தமாக இருக்கணும், உம்மை போல நான் அன்புள்ள இருதயத்தோடு இருக்கணும், உம்மை போல நான் ஜெபம் பண்ணணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன், உம்மை போல மாற வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, இப்பொழுது உம்மை போல இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை போல தான் உம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை தாரும், அன்பு நிறைந்த இருதயத்தை தாரும், ஜப வாழ்க்கையை தாரும், உம்முடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணும். இயேசுவின் மேலிருந்த அதே ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவாராக. வல்லமையினாலும் ஆவியினாலும் நிரப்பை ஆண்டவரை பயன்படுத்தின தேவன், இவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பவீராக, உம்முடைய வரங்களினால் நிரப்பவீராக, ஒவ்வொருவரை நீர் வல்லமைப்படுத்தவீராக, உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தவீராக. உம்முடைய ஆவியானுடைய வல்லமை அவள் மேலே இறங்கட்டும். நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவை போல உம்முடைய பிள்ளைகளை மாற்றி அனுப்புகிறேன், உம்மை போல நீர் மாற்றி அனுப்புகிறேன். இயேசுவை போல பிள்ளைகள் வாழட்டும். அவங்க வீட்டில், ஸ்கூலில் போகிற இடத்துலெல்லாம் இயேசுவை போல வாழ்ந்துமை மகிமைப்படுத்தட்டும். நீர் ஆசீர்வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் குடிமங்கலத்தில் பெண்கள் எழுப்புதல் முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரத்தினவேல் திருமண மண்டபம், தாராபுரம் ரோடு, குடிமங்கலம். தேவ செய்தி சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள்.
உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 9865791401 9976944154. இயேசு விடுவிக்கிறார் புதிய வெளியீடு. பேர் என்ன? ரஞ்சித். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சாம்பேரி. புத்தம் புதிய திரைப்படம் இப்பொழுது டிவிடி வடிவில். கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வேண்டிக்கங்க. இது ஓர் உண்மை சம்பவம். இது ஓர் சுவிசேஷ கருவி. நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லப்பா. வாங்கி பயன்பெறுங்கள். என்ன செய்யறது? எங்க போறதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். வாங்க வாங்க தானே வந்திருக்கேன். தொடர்புக்கு 8344448311